தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் புதிய திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக காத்தியின் ஜப்பான் திரைப்படமும் ராகவால் லாரன்ஸ் மற்றும் எஸ் ஜே சூரியன் நடித்துள்ள ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படமும் நேருக்கு நேராக மோதி உள்ளது இதில் காத்தியின் ஜப்பான் திரைப்படத்தை ராஜமுருகன் இயக்கியுள்ளார் அதேபோல் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்தை முதல் பாகத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜை இயக்கியிருக்கிறார் இந்த இரண்டு படங்களுமே அதிரடி ஆக்ஷன் கொண்ட படமாக வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு படங்களுமே கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருக்கிறது ஆனாலும் கார்த்தியின் ஜப்பான் திரைப்படம் ரசிகரிடம் நல்ல வரவேற்பை பெற்று முதல் நாளிலேயே பாக்ஸ் ஆபீஸில் எட்டு கோடி வரை வசூலித்திருந்தது அதேபோல் இரண்டாவது நாளிலும் படம் ஏழு கோடி வரை வசூலித்து ஒட்டுமொத்தமாக இரண்டு நாட்களில் பதினைந்து கோடி அள்ளி உள்ளது அப்படி இருக்க கார்த்திக் சுப்ராஜ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படம் முதல் நாளில் நான்கு கோடியும் இரண்டு நாட்கள் முடிவில் ஒன்பது கோடியும் வசூலித்திருக்கிறது இது ஜப்பான் திரைப்படத்தோடு ஒப்பிடுகையில் குறைவான வசூல் என்றாலும் வரும் நாட்களில் நல்ல வசூலை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நம்பிக்கையை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டு படங்களில் எந்த படம் வசூலை குவிக்கப் போகிறது என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சினி ஸ்டூடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி